வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு ஃபோன் அரினா தமிழ். இன்னைக்கு கமெண்ட் சார் நான் சொல்ல நம்ம கிட்ட டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இந்த மாதிரி. தொண்டை கிழிய தண்ணி வத்த நாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். ஏங்க இப்படி பண்றீங்க? கரெக்ட்டாண்டா, இந்தியால நிறைய இடத்துல இப்ப தண்ணி வத்துதாமே. சம்மர் ரொம்ப வர வெயில வெயில் வேற. ஓ, என்ன பண்றது? இனி கமெண்ட் சார் நான் வீடியோல வந்து நிறைய க்வெஸ்சன்கள் இருக்கு. ஆமா, அதுதான் க்வெஸ்சன்களுக்கு எல்லாம் பதில் சொல்றது கமெண்ட் சார். ஆமா, கரெக்ட் தான், நிறைய இருக்கணும். இன்ட்ரோக்கு வேற என்ன பேசுறதுன்னு தெரியல, அதனால ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட் தான், நீ ஒரு இன்ட்ரோவர்ட்னு சொல்லி ஊருக்குள்ள நீ ஒரு பிளே பாயா இருக்கிறது எனக்கு தெரியும். அதே சமயம் இன்ட்ரோக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். சூப்பர், ரைட். சரி, நம்ம ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்கே போயிடலாம். ரெக்ஸ் அப்படின்றவரு, ப்ரோ நான் ஒன் பிளஸ் நாட் C4 வாங்கலாமா இல்ல மோட்டோ Edge 50 ப்ரோ வாங்கலாமா? இது ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு, ப்ளீஸ் எந்த ஃபோன் எடுக்கலாம்? மோட்டோ நல்லா இருக்கா மாதிரி தான் இருக்கு, பட் பேட்டரி லோவா இருக்கு, ப்ளீஸ் சஜஸ்ட். மோட்டோ வந்து ஆக்சுவலா EOS 2.2 சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லாம் கலாச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒன் பிளஸ் போறதே பெட்டரு. 3 வருஷத்துக்கு உங்களுக்கு கவலை இருக்காது, செக்யூரிட்டி அப்டேட், சர்வீஸ் சென்டர் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆமா, அண்ட் கம்யூனிட்டியும் உங்களுக்கு ஜாலியா இருக்கும், ஆக்டிவ் கம்யூனிட்டி. மோட்டோலாம் போனா நீங்க வாங்கின உடனே எங்க போறது என்ன பண்றது ஒன்னும் தெரியாது, ஏன்னா உங்க இருக்கிற இடமே தெரியல. மோட்டோல தான் என்னோட ஓட்டு உங்களுக்கு. அதான் நீங்க வந்து இப்போ 25,000 அப்படின்னு யோசிச்சா ஒன் பிளஸ் போயிடலாம். சப்போஸ் இன்கேஸ் வந்து இப்போ மோட்டோ வந்து 12 GB ரேம் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறேன், அப்புறம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லுக்கோட ஏதாவது கொடுக்குறேன். ஆக்சுவலாக வந்து ப்ரீமியம்னஸ் வந்து மோட்டோலாம் இருக்கும்டா. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, கர்வ்டு டிஸ்பிளே அதுன்னு கொடுத்துருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாங்க, ஃபிளாட் டிஸ்பிளே இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவு கன்சிஸ்டண்டாக இருந்தால் போதும். அப்படி யூஸ் பண்ணவங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா, தலைவலியே இல்லாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நாட் C4 தான். அதுக்கான கோடு உழுமான வரை கேட்குறாங்க, அது நமக்கு தெரியாது. ஆமாம். அதுக்கடுத்து அருண்மொழி வர்மன், வாட்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் IQ Z9 அண்ட் நாட் C4 அபார்ட் ஃப்ரம் த ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர், வை ஷுட் ஐ பே எக்ஸ்ட்ரா 5K ஃபார் த ஒன் பிளஸ் பிராண்ட்? அதனால தான் ப்ரோ 5K நீங்கள் பே பண்ணுறீங்க. ஐ எம் நாட் அ கேமர், ஐ ஜஸ்ட் நீட் அ குட் பேட்டரி அண்ட் குட் கேமரா ஃபோன் ஃபார் நார்மல் யூசர். விச் ஃபோன் யூ சஜஸ்ட் அரௌண்ட் 20K? கன்ஃபியூஸ்டு பிட்வீன் Z9, நத்திங், நார்சோ, நாட் C4. அட நத்திங் உங்கள் சாய்ஸில் இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக அதில் போங்க ப்ரோ. என்ன சொல்கிறீங்க? கரெக்ட், ஃபோன் 2A எங்கேயாவது விழுந்து சாகணுன்றிருந்தா அது இப்படி தானே நம்ம என்ன பண்ண முடியும்? கரெக்டாக இல்லடா, சொல்லுவாங்களே இல்ல, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது எதுக்கு தேடி போய் குழியில விழணும் அப்படின்னு நினைச்சேன். அது வந்து நார்சோ 70 நீங்க சொல்றது. நார்சோ 70 கரெக்ட் தான். சரி, நார்டு C4 இல்லாட்டி நத்திங்கான்னு பாக்கும்போது SOC ஆஸ்பெக்ட்ல நார்டு ஸ்கோர் பண்ணும், ஸ்டோரேஜ் ஆஸ்பெக்ட்ல நார்டு ஸ்கோர் பண்ணும். மத்தபடி சாஃப்ட்வேர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது நாங்கள் தான் கிங்கு. அதே மாதிரி கேமரா கூட ஓரளவுக்கு ஓகே இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா வந்து இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஆவரேஜ் தான், சுமார் தான். இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே ஆவரேஜ் பர்ஃபார்மர் தான் ஃப்ரண்ட் கேமரால. ரியர்ல வந்து IQ Z9 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு இந்த லிஸ்ட்ல, ஆச்சரியமா இருந்தது. கொடுத்த ஒரு கேமரா தான். சரி, இவருக்கு வந்து குட் பேட்டரி அண்ட் குட் கேமரா அப்படின்னு கேக்குறாரு, எதை போடலாம் இப்போ? போட்டோகிராஃபிங் ஃபோன் 2A கேமரா வந்து ஆஹா ஓஹோன்னு கிடையாது. ஸோ கேமரா வேணும்னா நத்திங்க நீங்க தூக்கிடுங்க. மேலோங்கிருக்கும் 7 Gen 3 பட் இதுவே வந்து போட்டோகிராஃபி ரொம்ப முக்கியம் நினைச்சாலும் நார்டு நல்லா தான் போட்டோ எடுத்திருந்தது, வாட்ஸன் காமிச்சான். பட் இந்த IQ வந்து இது விவோட அப்படி அல்காரிதம் கொண்டு போனனால போர்ட்ரேட்லாம் தெரிக்க விட்டுச்சுரா. போர்ட்ரேட் நல்லா எடுக்குது, ரெகுலர் போட்டோஸ் நல்லா எடுக்குது இயர்ல. ஆனா ஒரு கேமரா தான் கொஞ்சம் ஞாபகம். இன்னொன்று வந்து டெப்த் ஜோக். அடுத்து KSR, looking to buy a phone for my father. Usage WhatsApp, Facebook, YouTube. சரி விடு. Document scan through the primary camera. அடுத்த கமெண்ட் என்னதுரா? அடுத்த கமெண்ட் என்னது? அதான் ஃபர்ஸ்ட் எடுத்ததே பாலங்குழியில தள்ள போறேன்னு சொல்லிட்டீங்களே, அது எந்த போனா இருந்தாலுமே கதறும் இனிமே இந்த ரெண்டு ஆப் வச்சுக்கிட்டு. கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு Redmi Note 13 Pro போயிடுங்க ப்ரோ. அதான் Note 13 Pro ஓகே, அவங்க அப்பாவுக்கு தானே. அப்பாவுக்குன்னும் போது மேபி கரெக்டா Note 13 Pro. ஏன்னா இப்போ இவரோட யூசேஜ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது பேட்டரி தான் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சோ வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இல்ல, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. யாரு கண்டா Facebook இருக்கு, அத நான் மென்ஷன் பண்ணல அப்படின்னு வர அப்புறம் இல்ல. இதுல என்ன ஹைலைட்னா, இங்க நீ நல்ல ஒண்ணு யோசிச்சு பாருங்க பாரு, இந்த C4 Redmi Note 13 Pro ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் இந்த SOC aspect ஐடென்டிக்கல், சார்ஜிங் இந்த மாதிரியான ஏரியாலையும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணும். C4 100 வாட்ல,
அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ரெட்மி நோட் 13 ப்ரோ வந்து 67 வாட்டு. பட் இந்த டிஸ்பிளே இந்த மாதிரியான விஷயங்கள் மேக்ஸிமம் அவங்க பெரியவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு போது என்ன பண்ணுவாங்கன்னா, மேபி டிஸ்பிளே கண்டென்ட் அதிகமாக கன்சியூம் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய வீடியோஸ் யூடியூப் வீடியோஸ்லாம். ஸோ அதனால் மேபி ரெட்மி நோட் 13 ப்ரோ கூட போகலாம். ஏன்னா டால் பிஷன் டிஸ்பிளே 1800 நிட்ஸ் வரைக்கும் பிக் பிரைட்னஸ் அவுட்டோர் யூசபிலிட்டி ஓகே இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து மேபி ரெட்மி போகலாம். கரெக்ட். ஓகே. ஸோ ரெட்மி நோட் 13 ப்ரோ தான் ப்ரோ எங்கள் சாய்ஸ். ஆமாம். ஏன்னா நத்திங் நான் ஏன் சொல்லலை அப்படின்னா, லைக் வயசானவங்க சப்போஸ் கீழே போட்டாங்க வச்சுக்கோங்களேன், சர்வீஸ் சென்டர் போனோம், அது ஒரு 10-15 நாள் ஆகும். அப்படி யோசிக்க வேண்டியதா இருக்கு. சோ தலைவலி இல்லாம யூஸ் பண்ணிட்டு சப்போஸ் கெட்டு போச்சுனா ஒரே நாள். ஆமா. OnePlus-உம் சூப்பர். OnePlus-உம் நல்லா இருக்கும். சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் OnePlus-உம் சூப்பர் தான். Redmi-க்கும் சர்வீஸ் சென்டர் இருக்கு. Xiaomi, Redmi. கரெக்ட். சோ see if என்ன எங்களோட இது Redmi Note 13 Pro. அட வரிசையா ஒரே விஷயம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆமா. In case அது பிடிக்கலனா CE4. அடுத்து பாரு. Not CE4 or nothing to it எது வாங்கலாம். நான் கேம் விளையாட மாட்டேன், பட் வீடியோ அண்ட் போட்டோ மெயினா யூஸ் பண்ணுவேன். இப்போ பிக்சல் 3 யூஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் நான் பேசுறது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு சவுண்டு மைக் ஃபுல்லாக டஸ்ட் இருக்கும். லாங் டேர்முக்கு யூஸ் வேணும், அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஆச்சு யூஸ் பண்ணுவேன். யூஎஃப்எஸ்னா என்ன, 2.1 இருந்தால் வேஸ்ட்டாக அது எதுக்கு யூஸ் ஆகும்? நத்திங் 2A ஒர்த்தா? நாட் சீல க்ரீன் லைன் வருமா? நான் லாங் டேர்ம் யூஸ் பண்ணுவேன். ஆன்சர் பண்ணுங்க. ஆனால் இவருக்கான ஆன்சர் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம்ல. இவ்வளவு நேரமா எல்லாருக்கும் அதெல்லாம் தானே சொல்லியிருக்கோம். கரெக்ட் தான். இப்போ இவரோட ஆப்ஷன்ல எனக்கு என்னன்னா, பிக்சல் யூஸ் பண்ற ஒருத்தர் 2A போனதான் கரெக்டா இருக்கும். ஆண்ட்ராய்டு ஃபீல் வந்து ஓரளவுக்கு கரெக்டா மேட்ச் ஆயிடும். ஆனா இவர் போட்டோ நிறைய எடுப்பேங்கிறனால அதுலயும் வந்து நத்திங் ரொம்ப மொக்கன்னு இல்ல. ஃப்ரண்ட் கேமரா மொக்க, நேச்சுரலா எடுக்கும். 2A ரியர் ஓகே, ரியர் ஓகே. ஆனா அதுக்காக பிக்சல் 3ல வந்த அவுட்புட் தயவு செய்து எதிர்பார்த்துறாதீங்க. பிக்சல் 3ல வந்த அவுட்புட் CE4லயும் சரி 2A-லயும் சரி எதிர்பார்க்க கூடாது. அதுக்கு என்ன வந்து இது ஜி கேம் போட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஆமா. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு உங்களோட எல்லா இதுக்கும் நத்திங் 2A அண்ட் யூஎஃப்எஸ் 2.1 அது வந்து லாங் டேர்ம்ல பெரிய பிரச்சனைலாம் வராது ப்ரோ. அது எப்படின்னா நிறைய பேர் வந்து ரீட்ரைட் ஸ்பீடுக்காக யோசிக்கிறாங்க. அது ஆப் லான்ச் இந்த மாதிரியான ஏரியாலலாம் அது பெரிய லெவலில் இம்பாக்ட் பண்ணுமான்னு கேட்டால் ரியல் வேர்ல்டில் பெருசாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பட் இதுவும் ஒரு பாயிண்ட்டுன்னு எப்படி இப்போ அரசியலுக்கு வந்து எல்லாருமே டெய்லி வந்து இப்போ எதாவது பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அந்தந்த பிராண்ட் வந்து அவங்களுக்கு கிட்ட இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் எடுத்து முன் வைப்பாங்க. பார்த்தியா 3.1 அப்படின்னு இதை நீங்கள் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு போது ஒரு ஆப் லான்ச் ஆகிறதுல ஒரு செகண்ட் டிலே இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு மேட்டரா? அது கூட ஒரு செகண்ட்லாம் இருக்காது, தெரியவே தெரியாது. அதே தான் செகண்ட் நடக்கும். அதே மாதிரி இப்போ லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி காப்பி பண்ணுறது இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபைல்ஸ் இந்த ஏரியாவில் நீங்கள் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லேப்டாப் ஒரு கண்டிஷனாக வரும். லேப்டாப் எவ்வளோ லேப்டாப்புக்கு அது நல்ல ஹார்ட்வேர்ல இருக்கணும். நிறைய நிறைய இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நத்திங் 2A நல்லா இருக்கும் ப்ரோ. அடுத்து சாம் பிரதர், இப்போ நான் 1 UI 6.1 அப்டேட் பண்ணலாமா வேணாமா? நம்ம சாம்சங் S23 ஏன்னா 1 UI 6.1 கேமரா அண்ட் ஆடியோ செக்மெண்ட்டில் கொஞ்சம் மோசமாகவே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் சொல்லுங்கள், அப்டேட் பண்ணலாமா வேணாமா? அப்டேட் பண்ணி ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, S23 அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இது கம்மி ஆகிடுச்சு, நாங்கள் சார்ஜிங் ஸ்பீடு அது கொஞ்சம் கம்மியா இருக்கு, மத்தபடி ஓகே, பேட்டரி லைஃப் எல்லாம் பிரச்சனை இல்லை மாதிரி தான் பார்த்தேன். உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் அதை பிரைமரி டிவைஸா யூஸ் பண்ணாதான் கமெண்ட் பண்ண முடியும். யூஸ் பண்றது கேமராவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுல சிம் இருக்குன்னு பேரு தான். பட் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற டிவைஸ் மாதிரி அது வராது இல்ல. மேக்ஸிமம் கேமராக்கு போட்டு அடிச்சு துவைச்சாலும் எங்காலும் வந்து வேற லெவலுங்க. தொடர்ந்து 3 மணி நேரம் வீடியோ எடுத்தாலும் கூட பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா 40% இருக்கும், 100%. அதெல்லாம் அடிச்சு துவைச்சு என்ன பண்ணாலும் சரி, பேட்டரி கண்ணு மாதிரி நிற்கும். சூப்பர். சரி, இப்போ அப்டேட் பண்ணலாமா வேணாமா? மத்தபடி வந்து பேட்டரி ஹைட் இதெல்லாம் வந்து ரொம்ப ராரு. ஸோ நீங்கள் யாராவது வந்து எப்படி இருக்கு என்ன எதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இவருக்கு யூஸ் ஆகும். சூப்பர். அடுத்து சாம் பிரதர், இப்போ நான் 1 UI 6 அதே தான். அடுத்து வந்து தீபக் சந்தர், கரண்ட்லி யூசிங் 1 Plus 16 McLaren Edition மேசிவ் ஃபோனு. கரெக்ட் தான் ப்ரோ, பெஸ்ட் ஃபோனு. சின்ஸ் ஏர்லி 2019 நவ் அப்டேட்ஸ் ஆர் ஸ்டாப்டு மை கம்பெனி ரிலேட்டட் ஆப்ஸ் லைக் அவுட்லுக்கு டீம்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங், இட்ஸ் நாட் மொபைல் இஷ்யூ. Just that my company has stopped supporting Android OS less than 12. Due to this, I'm looking for a new mobile. Nothing 2A, not CE4 or anything else. Do you suggest your opinion? Budget 25 to 30K. நிறைய பேர் ஆனால் நத்திங்கும் நார்டியும் தான் லிஸ்ட் பண்ணுறாங்க.
அப்படின்னும் போது நார்டு ஒரு நல்ல ஆப்ஷன் தான், நத்திங் ரெண்டுமே நல்ல ஆப்ஷன் தான். இப்போ ஆனால் எஸ்ஓசி ஆஸ்பெக்ட்ல யோசிக்கும் போது தான் நாங்கள் மேக்ஸிமம் 703 லீன் ஆகும். ரீசன் என்னன்னா அதில் கொஞ்சம் பெட்டரான ஐஎஸ்பி, பெட்டரான மாடம் இதெல்லாம் இருக்கிறனால தான் நம்ம அதை நோக்கி போகிறோம். அதனால உங்களுக்கு ஆப்ஸ் இப்பெல்லாம் யோசிக்கும் போது நார்டே போயிடலாம். கரெக்டாக தான், ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணீங்க, ஸோ இப்போ நீங்கள் ஒன் ப்ளஸ் யூஸ் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொன்று பாருங்க இதில் ஹைலைட் என்னென்னா, 60 வந்து இப்பயும் கஸ்டமர் போட்டு யூஸ் பண்ணால் தெரிய விடலாம், பட் ஆஃபீஸ்க்கு இதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, அதனால சொல்ல முடியல. வாஸ்து அதுதான். அடுத்த டெக்வே தமிழ், விச் ஒன் ஐ எம் கோயிங் டு பை ப்ளீஸ் சஜஸ்ட் மீ, அமேஸ்ஃபிட் டிஎக்ஸ் ப்ரோ 2, கேலக்சி வாட்ச் 4, அமேஸ்ஃபிட் ஜிடிஆர் மினி ஆல் அண்டர் 9K யூசிங் ஐஃபோன் 14 ப்ளஸ். ஜிடிஆர் மினி ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது, நான் யூஸ் பண்ணுறேன், உனக்கும் தெரியும் அது ஜிடிஆர் மினி நம்ம யூஸ் பண்ணுறேன். ஆனால் இதில் டிரெக்ஸ் ப்ரோ வந்து வேறு லெவல். வாட்ச் ஃபோர் சூப்பராக இருக்கும், சாம்சங்கோட வாட்ச் ஃபோர் நல்லா இருக்கும். இந்த பேட்டரி லைஃப் மாதிரியான விஷயங்களுக்குலாம் டிரெக்ஸ் ப்ரோ வேறு லெவல். ஒர்க் அவுட் லைஃப் மோட்டிவேஷன் அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போது ரீசெண்டாக எனக்கு இது ஓகே, இந்த கோச் பைபிள் டெய்லி ஏதாவது கதை பேசிகிட்டு இருக்குது. என்ன சொல்லுது அது, எப்படி இந்த கோச் ஒர்க் ஆகுது அதையும் நம்ம சொல்லிடலாம். கிவர் just one last step to hit all the 3 goals இன்னைக்கு முடிக்கலாமா? இல்ல இல்ல, இந்த கோச் எப்படி வர்க் ஆகுது? செப் கோச் நம்ம சரியா ப்ராகிரஸ் பண்ணலனா உடனே அது என்ன பண்ணுதுன்னா, இந்த பன்னாடைக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாலும் பண்ண மாட்டறான், கொஞ்சம் டாஸ்க் ரிடூஸ் பண்ணுவோம் சொல்லி ரிடூஸ் பண்ணிட்டு பாரு, இன்னைக்கு நீ 130 एवरेज ஒரு 10 நிமிஷம் மெயின்டெய்ன் பண்ணு போதும், இன்னைக்கு நீ பாஸ் ஆயிடுவே அப்படிலாம் சொல்லுவோம். அப்பயும் நம்ம மெயின்டெய்ன் பண்ணலனா அடுத்த நாள்ல சரியான பாடி சரி 110th மெயின்டைன் பண்றியா அப்படின்னு வரும், அதுவே இறங்கி வரும். ஏதோ பாடிக்கு தான் நம்மள கனெக்ட் பண்ணி விட்டுருக்காதுங்க அப்படின்ற மாதிரி. ஆமா நல்லா இருக்கானா? ஃபர்ஸ்ட் மொக்கையா இருந்தது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் அது வந்து ஃபர்ஸ்ட் இப்பலாம் பண்ணாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனா, நம்ம வந்து என்ன கேக்குறோமோ, நம்ம வந்து நான் ஒரு இன்டென்ஸ் வொர்க் அவுட் பண்ற ஆள் டெய்லி நான் இவ்வளவு நேரம் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டோம்னு ஏன் உடனே வச்சு அது அந்த டேட்டாவை மட்டும் வச்சு சாகடிச்சுட்டு இருக்கோம். இப்ப எப்படின்னா, நான் இன்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்றவன் தான் நம்ம சொன்னாலும் ஃபர்ஸ்ட் டே அப்ப டாஸ்க் வந்து வெயிட்டா கொடுக்கும், பண்ணலன்னு தெரிஞ்சவனே ஓ இது சும்மா வாய் உதாறு போல சரி குறை அப்படின்னு சொல்லிட்டு குறைக்க ஆரம்பிச்சிருது. குறைச்சிட்டு ஓகே சம்டைம்ஸ் நம்ம முடிக்க முடியல அப்படின்னா, முன்ன ஆப்பிள் வாட்ச்ல வர மாதிரி இதுல ஒரு சில நோட்டிபிகேஷன் வருது, இன்னைக்கு இன்னைக்கு நீங்க இன்னும் எதுவும் பண்ணல ஏதாவது பண்றீங்களான்லாம் கேக்குது. சூப்பர். ஆமா ஆனா கோச் இதுல கிடையாதுடா, அதை சொல்லிடலாம். டிரெக்ஸ் டூ டிரெக்ஸ் ப்ரோல எல்லாம் கிடையாது, டிரெக்ஸ் டூல இருக்கு. அப்புறம் நம்ம நீ இப்ப கூட ஆக்டிவ்ல இருக்கும், ஆக்டிவ்ல இருக்கு. அடுத்து முத்துக்கருப்பன், ப்ரோ நான் ரெட்மி நோட் 8 மொபைல் 4 வருடங்களாக உபயோகிக்கிறேன், தற்போது 35க்கு ஒரு மொபைல் வாங்கலாம்னு இருக்கேன், ஒரு நாளைக்கு கேம் ஒரு 6 மணினா விளையாடுவேனா? அபிஷேக் அப்படின்ற, ரீசென்ட்லி சிவா ப்ரோ செட் இன் இஸ் லாங் டேர்ம் S21 அல்ட்ரா எக்ஸினாஸ் வேரியன்ட் நெட்வொர்க் ரிசெப்ஷன் இஸ் குட், இட் யூசஸ் எக்ஸினாஸ் A5123 5G மாடம் விச் இஸ் த சேம் மாடம் ப்ரெசென்ட் இன் பிக்சல் சீரிஸ், ஸோ இட் இஸ் ரியலி ஹார்ட்வேர் இஷ்யூ ஆர் போர் ஆப்டிமைசேஷன் ஆஃப் கூகுள் ஃபார் பிக்சல் சீரிஸ். போர் ஆப்டிமைசேஷன் ப்ரோ எந்த ஆஸ்பெக்ட்லனா? ப்ரோ அவனுக்கு கரெக்ட் தான், இவனுக்கு கூகுளோட ஆப்டிமைசேஷனை வந்து நம்ம காவால தான் தூக்கி போடணும். இல்லடா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணிடுறாங்க, நம்ம ஊரில் இருக்கிற பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும்ல. நம்ம ஊரில் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ பேருக்கும் சிக்னல் கரெக்டாக இருக்கணும், ரிசப்ஷன் கரெக்டாக இருக்கணும். எதை யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஊரில்? நம்ம ஊரில் மக்கள் வந்து 5G 4G யூசர்ஸ் ரொம்ப அதிகம் இல்லை, சும்மா நெட் ஆன் பண்ணி வச்சுட்டு தானே சுற்றிட்டு இருக்காங்க. கரெக்ட் இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் வந்து எப்படி நினச்சேன்னா, நம்ம ஊரில் எவ்வளோ பேர் பிக்சல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. பிக்சல் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சிம் கார்டு ஆக மொத்தம் ஆக்டிவாக இருக்குல்ல, கரெக்டாக சிக்னல் அதிகமாக, அதாவது டிரான்ஸ்பாண்டர்ஸில் போய் ஹிட் ஆகிற நம்பர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பர் இதுன்னு போகும்போது யூசர்ஸ் ரொம்ப அதிகம் ஒரு ஒரு ஏரியாலையும், பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகம். ஸோ அதனாலே என்ன ஆயிடுதுன்னா, வீக் சிக்னல் எடுத்து பூஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் பண்ணுறதில்ல. இப்போ இதில் பார்த்தோன்னா Android 12 போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கு பார்க்கலாம்னு சொல்லி வேணும்னே டவுன் கிரேட் பண்ணேன், 14 இருந்தது 12 டவுன் கிரேட் பண்ணேன். டவுன் கிரேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா,
பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலு. ஹீட்டிங் இஷ்யூலாம் வந்து ரொம்ப அப்படியே ரெடியூஸ் ஆயிடுச்சு. 14 எனக்கு ஹீட் ஆகிட்டே இருக்கும், சும்மா வாமா இருக்கும். இப்ப அந்த மாதிரிலாம் இல்ல. ஆனா ஒரே ஒரு டிராபேக் இருக்கு, என்னது? ஆண்ட்ராய்ட் 12 அப்போ 5G சப்போர்ட் வரவே இல்ல. Bro, Dimensity 6080, 600, okay. 6100, FLAC audio codec இருக்கு, but Snapdragon mid-range processor இல்லை. RAM and storage type மாதிரி companies audio codecs include பண்ணணும் இல்லை processor இருந்தா இருந்தாலே போதுமா? FLAC audio codec? இல்லடா, என் கேள்வி என்னன்னா, FLAC support வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே அந்த சப்போர்ட் இருக்கும். FLAC எல்லாத்துலயுமே தான் இருக்கும். FLAC அப்படியே அவரு LDAC இந்த மாதிரி ஏதாவது சொல்றாரா? தெரியலையே. இந்த இதில் ஃப்ளாக் ஆடியோ கொடக் இருக்குது, பட் ஸ்னாப் ட்ராகன் மிட்ரேஞ்சில். ஸ்னாப் ட்ராகன் வந்து ஸ்னாப் ட்ராகன் சவுண்டு அப்படின்னா ஹை ரெஸ், 24 ஹெர்ட்ஸ் அதுதான் இருக்கும். அது கரெக்ட். நீ சொல்கிறது ஒயர்லெஸ் பற்றி நம்ம பேசுகிற மாதிரி இருக்கு. இப்போ நம்மால் இப்போ ஃப்ளாக்குங்கிறது என்னது? ஃப்ரீ லாஸ்லெஸ் ஆடியோ கோடக். நம்ம அந்த ஃப்ளாக்ஸ் அங்கன்னு வச்சிருப்போமே நல்ல குவாலிட்டிக்காக. அது நார்மலா எல்லா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்லயுமே ஒர்க் வேற ஆகும். அதுக்கு இவர் தனிப்பட்ட முறையில டாக் கேக்குறானே, எல்ஜில இருக்கும் தெரியுமா? எல்ஜில இருக்கிற மாதிரி டாக்னா அது டெடிகேட்டடா? இப்ப சாம்சங்லயும் இப்ப இதுல இந்த போன்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா, இப்ப இந்த போன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இல்ல டென்சாரு, இதுல குவால்காம் எஸ்ஓசி, இதுலயும் சரி இதுலயும் சரி ஒயர்லெஸ்ல ஒயர்ட்ல இப்ப ஆடியோ எடுக்க ட்ரை பண்ணா 24 பிட் வரும். ஆமா, சரியா? 24 பிட்டுங்கிறது நல்ல குவாலிட்டி தான். 32 பிட் LG டெடிகேட்டடா பண்ணி வச்சிருந்தாங்க. சாம்சங் எடுத்துக்கிட்டா S10 இருக்கு இல்லையா, 3.5 mm ஜாக்கி. ஆனா இப்ப சாம்சங்லயும் இப்போ நார்மல் போன்ஸ் இருக்கு இல்லையா, டைப் சி, 32 பிட்னு போட்டு வச்சிருப்போம். சாம்சங் செக் பண்ணி போயிரு. அதே மாதிரி S10லாம் 3.5 mm இருந்தது, அதுலயும் AKG டூன்டு 32 பிட் ஆடியோ தான் இருக்கும். சரியா? LG 32 பிட். ஆமா. சோ அப்ப என்ன ஆகுது, இது வந்து SoC சென்ட்ரிக்கான்னு பார்த்தா இல்லையே. சிவபரணி, பார்க்கலாம், பை.